Hi friends, welcome to our Real Tamil channel. இந்த வீடியோவில் வழக்கம் போல் ஒரு நல்ல ரேஞ்ச் போகக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கூட்டரோட நேம் ரிவோட் NX100. இந்த வீடியோவில் இந்த ஸ்கூட்டருடைய டாப் ஸ்பீட், ஃபியூச்சர்ஸ், ரேஞ்ச், ஸ்பெக்ஸ் அண்ட் இந்த ஸ்கூட்டருடைய ப்ரைஸ் இது எல்லாமே தான் உங்களுக்காக காத்துட்ருக்குது. உண்மையாலுமே இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய ஃபியூச்சர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ரிவோட் NX100 ஸ்கூட்டரை எதோடலாம் கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஒன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அண்ட் ஓலா S1 ப்ரோவோட இந்த பர்டிகுலர் வேரியன்ட் ஸ்கூட்டரை நம்மளால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஆரம்பித்து 5.5 மாதம் ஆயிடுச்சு, ஆனால் நமக்கு வெறும் 360 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 1500 வாட்சர்ஸ் தான் வந்திருக்குது. நம்ம சேனலுக்கு மானிட்டேஷன் ஆகணும்னா இன்னும் 640 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 2500 வாட்சர்ஸ் வரணும். அதுவும் இன்னும் 6.5 மாதத்தில் வேணும். அப்படின்னா தான் நம்ம சேனலுக்கு மானிட்டேஷன் ஆகும். ஸோ நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை 2021 கடைசியில் லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இந்த கம்பெனி ஸ்ட்ராங்காக ஓலா S1 அண்ட் சிம்பிள் ஒன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட இந்த ரிவோட் NX ஸ்கூட்டர் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கூட்டர் மொத்தமாக ரெண்டு விதமான வேரியண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. பேஸ் மாடல் 180 கிலோமீட்டர்ஸும், டாப் வேரியண்ட் 280 கிலோமீட்டர்ஸும் ரேஞ்ச் போகுது. NX100 எக்ஷோரூம் ப்ரைஸ் 100,000 1.2 லட்சம் வரையும் வரலாம். முன்னாடியே சொன்னது தான், பேஸ் மாடல் 180 கிலோமீட்டர்ஸும் அண்ட் டாப் வேரியண்ட் 280 கிலோமீட்டர்ஸும் ரேஞ்ச் போகுது. இதில் மொத்தமாக 4 பேட்டரிஸ் இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த பேட்டரிஸை கழட்டி மாட்டிக்க முடியும். இந்த பேட்டரி எல்லாமே லித்தியம் அயன் பேட்டரி தான். அண்ட் ஒவ்வொரு பேட்டரியும் குறைஞ்சது 70 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் போகுது. அதுவும் எக்கனாமி ஸ்பீட்லேயே போனால் மட்டும்தான் இந்த ரேஞ்சை நம்மளால் கிளைம் பண்ண முடியும். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ஃபுல் சார்ஜ் பண்ண 4-6 மணி நேரம் எடுத்துக்குது. உண்மையாலுமே இந்த ஸ்கூட்டரோட மோட்டார் பவர் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மோட்டாரோட மேக்ஸிமம் பவர் 4 கிலோவாட்டாக இருக்குது அண்ட் 150 NM டார்க்கை ஜெனரேட் பண்ணுது. NX100 டாப் ஸ்பீட் 100 km/h வரையும் போகுது. ரொம்பவே நல்ல ஒரு ஸ்பீடு தான். எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இவ்வளோ ஸ்பீடு போகிறதே பெரிய விஷயம். இப்போ இந்த ஸ்கூட்டருடைய ஃபியூச்சர்ஸ் பார்த்துடலாம். 7 இன்ச்சுக்கான டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏத்தர் 450X, சிம்பிள் ஒன் அண்ட் ஓலா S1 இந்த ஸ்கூட்டரில் மட்டும்தான் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே தந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லேயும் தருது ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்குது. ஏன்னா இதனால் நம்மளுக்கு ஒரு சில ஃபியூச்சர்ஸ் இன்னும் கூடுதலாக கிடைக்குது. லைக் ஜியோ ஃபென்சிங், ட்ராக்கிங், இது மாதிரி ஒரு சில ஃபியூச்சர்ஸ் இன்னும் கிடைக்குது. அண்ட் பேட்டர்ன் லாக் அண்ட் யூசர் ப்ரொஃபைலும் இதில் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு வண்டி அண்ட் ஸ்கூட்டர்லேயுமே தராத ஒன்று இந்த ஸ்கூட்டரில் தராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேஷ் கேமரா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் தராங்க. ஆனால் அதோடைய யூஸ் என்னன்னு எனக்கு தெரில. மேபி உங்களுக்கு தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் தந்திருக்காங்க. DRLS-ம் இருக்குது. முக்கியமாக அதில் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. இந்த ஸ்கூட்டரில் கொடுக்கக்கூடிய ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் 35% சார்ஜ் வரையும் ரீஜெனரேட் பண்ணுது. மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் வெறும் 10% அண்ட் 5% இது மாதிரி தான் இருக்கும். இதுவும் ஒரு நல்ல அட்வான்டேஜஸாக இருக்குது. NX100 மொத்தமாக 4 விதமான டிரைவிங் மோட்ஸ் வருது. என்னென்னு அவங்க விளக்கமாக சொல்லலை. மேபி ஸ்போர்ட், சிட்டி, எக்கனாமி அண்ட் ரிவர்ஸாக தான் இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை முழுக்க இந்தியாவில் தயாரிக்கிறாங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மட்டும் ஒரு நல்ல டிசைன் இருந்துச்சுன்னா இந்த கம்பெனி நினச்சதோடையே ரொம்ப பேர் வாங்குவாங்க, நிறையாவும் சேல்ஸ் ஆகும். நீங்களும் கூடிய சீக்கிரமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மாறுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.